அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன்கள் ஸோ இந்த ஜூலை மாதம் பன்னிரெண்டு ராசி என்பவர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு ராசியை தனித்தனியாக பார்க்க போகிறோம் அதுக்கும் முன்பாக அன்பு நேயர்களே எல்லாம் உள்ள நம் அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம் ஸோ அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு மிக தீவிரமாக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமேயானால் சாமி எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது தாராளமாக இங்கே வந்து கட்டிக்கவங்க வாங்க அப்படின்னு நம்ம நம்ம தான் கேட்குறோம் அந்த தர்ம சிந்தனை அந்த உயர்ந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குமேயானால் எல்லாவற்றுக்கும் மேலாக வாராகியுடைய உத்தரவு ஏன்னா நீங்கள் அந்த சிந்தனை வரணும் கூப்பிடணும்னா உங்களுக்கு வாராகி வந்து சொல்லணும் மனசில் உங்கள் புத்தியிலையோ மனசுலையோ வந்து சொல்லணும் வாக்கில் நிற்கணும் அப்போ வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமேயானால் உடனடியாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்யுங்க நிச்சயமாக அது விரைவில் வாராகி பீடம் அமையும் என்பதை தெரிவித்து கொண்டு அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள் ஆலய கும்பாபிஷேகங்கள் எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள் ஸோ நீங்கள் உலகத்தில் வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் ஒரு கரண்டால இருக்கீங்க யூரோப்பில் இருக்கீங்க எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் சரி எனக்கு கும்பகோணம் பக்கத்தில் இந்த கோவிலில் ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும்னாக்கா உங்களுக்கான அந்த சர்வீஸ் பெஸ்ட்டு சர்வீஸ் பண்ணுறோம் அதோடு மட்டுமல்லாது உங்கள் ஜாதக ரீதியாக எல்லா விதமான பராட்சித்தங்கள் பரிகார ஹோமங்கள் மெயினாக கோவில் சம்பந்தப்பட்ட ஆலய கும்பாபிஷேகங்கள்லேருந்து பரிகாரங்கள் இருந்து எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக செய்து தெரிகிறோம் அதே போல் திருமண வைபவங்கள் கிரகப்பிரவேசம் எல்லாவித பரிகார ஹோமங்கள் அனைத்தும் கைராசியான முறையில் செய்திட கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே ஜூலை மந்த் ராசி பலனை காண்போம் அன்பார்ந்த கன்னிராசி என்பவர்களே ஆ கன்னிராசி என்பவர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன்கள் பொதுவாக இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கின்றோம் ஸோ ஃபஸ்ட்டு பிளானட்டுடைய பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடுவோம் ராசி அன்பர்களே கன்னிராசியை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதனேன்னா எந்த ஒரு ராசிக்கும் ஃபஸ்ட்டு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு யார் பலன்களை கொடுப்பார்கள் நற்பலன்களை கொடுப்பார்கள் என்று சொன்னால் முதல்ல அந்த ராசிக்குரிய நாதன் யார் அந்த ராசிக்குரிய அதிபதியோ அந்த அதிபதி தான் முதல்ல நற்பலன்களை ஃபஸ்ட்டு சப்போர்ட் அவர் தான் பண்ணுவார் ஸோ உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் எங்கே இருக்கார் கண்ணிக்குரிய ராசிநாதன் எங்கே இருக்கார்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹவுஸ்க்கும் டென்த்து ஹவுஸுக்கும் அவர் வந்து அதிபதியாக வரக்கூடியவர் ஸோ ஒன்று பற்றக்கூடிய புதன் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் கன்னிராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் மிதனத்தில் அமர்ந்திருக்கிறார் இது ஒரு நல்ல பொசிஷன் அதுவும் அந்த செவ்வாய் சுக்கரனுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படி பார்க்கும்போது ஏன்னா இந்த மாதம் ஜூலை மந்தை பொறுத்தவரையில் என்னதான் நீச செவ்வாய் இருபது நாட்கள் கடகத்தில் இருந்தாலும் பத்தாம் வீட்டிற்கு இரண்டாவது வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் ஸோ உங்கள் கன்னியா கன்னிராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்ரன் பாக்யாதிபதியாக வரக்கூடிய சுக்ரனுக்கு ரெண்டாம் பாவமாக கூடிய புதன் பகவான் அமர்ந்திருக்கு ஸோ தனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ஜூலை மாதம் கன்னிராசிக்கு சிறப்பானதாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் கன்னிராசிக்கு என்ன ப்ராப்ளம் இப்போ எல்லா ராசி அன்பர்களுக்குமே பொதுவாக ஃபண்டு தாங்க ப்ராப்ளம் யாராவது ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ பெரிய மனிதராக இருந்தாலும் பரவாயில்ல செல்வந்தராக இருந்தாலும் பரவாயில்ல மீண்டும் மீண்டும் அந்த பணம் அப்படிங்கிறது தான் ஃபண்டுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக அமைகிறது கன்னிராசி என்பர்களே கடந்த ஒரு டூ த்ரீ மந்த்ஸாகவே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஹெல்த் வைஸ் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் ஏன்னா இந்த குருவுடைய அதிச்சாரம் ஆறாம் இடத்துக்கு சென்றார் இல்லைங்களா அவர் கும்பத்துக்கு போனார் இல்லையா ஸோ அந்த குருவுடைய அதிச்சாரம் எப்போ நடந்ததோ ஏப்ரல் இருந்து ஸோ ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதங்களும் கன்னிராசிக்கு மிகப்பெரிய போராட்ட காலமாகவே இருந்திருக்கும் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு ஹெல்த் வைஸ் அது நாட் ஓன்லி கொரோனா இது கொரோனாவும் மேபி அது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் டு செவன்ட்டி பர்சன்ட் அது ஒரு காரணமாக இருந்திருக்கும் அது இல்லாமல் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் ஆஸ்பத்திரி போக வேண்டியது எக்ஸ்ரே எடுக்கிறது அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து நிச்சயமாக ஏற்பட்டுருக்கும் ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஒரு பக்கம் பணங்காசு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் போனாலும் இன்னொரு பக்கம் மனசு அந்த வேதனை அதே சமயத்தில் நம்முடைய ஆரோக்கிய குறைவு இதுதான் கண்ணீராசிக்கு ஏற்பட்டுருக்கும் ஸோ ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் கண்ணீராசினி ஏற்கனவே பயப்பட வேண்டாம் நீண்டமாக நீண்ட ஆயுள் பாவம் நிச்சயமாக கண்ணீர் பொதுவாகவே கண்ணீராசிக்கு நீண்ட ஆயுள் பாவம் உண்டு ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அந்த குரு பகவான் லக்ரகதி அடைந்திருக்கிறார் திரும்பவும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவத்தை நோக்கி பார்வைக்காக வருகிறார் ஸோ இதெல்லாம் ராசிக்கு அடுத்து அடுத்து நல்லது நடக்கும் என்பதற்கான ஒரு சுச்சுவேஷனை சுட்டி காட்டக்கூடியதாக தான் இந்த பிளானட்ஸுடைய பொசிஷன் அமைகிறது ஸோ இந்த ஜூலை மந்தில் கன்னிராசிக்கு ஹெல்த் வைஸ் பாதிக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால் ஸோ ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உண்மையான டாக்டர்ஸ் கிடைப்பாங்க உண்மையான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் உண்மையான மருந்துகள் கிடைக்கும் ஸோ அதில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கன்னிராசி அன்பர்களே ஓகே இப்போ கன்னிராசிக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பிஸ்னஸை பொறுத்த நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே பிஸ்னஸை பொறுத்தவரையில பத்தாம் இடத்துல பத்துக்குரியவன் பத்தாம் இடத்துல இருந்து அந்த பத்தாம் அதிபதியே உங்களுடைய ராசிநாதனாக வருகின்ற பொழுது ஸோ அவரே உங்களுக்கு சப்போர்ட்டராக வருகின்ற பொழுது நிச்சயமாக இந்த ஜூலை மந்தில் சிறப்பான பிஸ்னஸ் இருக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக நீங்கள் வருவீர்கள் கன்னிராசி அன்பர்களே கடந்த லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸை நீங்கள் ஒரு கம்பேர் பண்ணும்போது இந்த ஜூலை மந்த் நிச்சயமாக ஒரு பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் மற்ற மாதங்களை விட இந்த ஜூலை மந்த் கண்ணிராசிக்கு பிஸ்னஸில் வெற்றியை தரக்கூடியதாகவும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் அமைகிறது கன்னிராசி அன்பர்களே நெக்ஸ்ட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி ஜாபோட ஓப்பனிங் எப்படி இருக்குன்னா கன்னிராசி நேர்கள் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு ஜாப் வந்து லாஸ் ஆகிருக்கு அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இந்த ஏப்ரல் மாதம் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு ஜாப் லாஸ் ஆகியிருக்கு அது ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் பரவாயில்ல அல்ல கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் பரவாயில்ல அதே போல் ஒரு நல்ல ரேங்கில் ஹையர் பொசிஷனில் இருந்த கூட இருந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு கூட இந்த ஜாப் அந்த லாஸ் ஆனது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஸோ அந்த மாதிரியான கண்ணிராசி அன்பர்களுக்கு திருப்பியும் ஜாப் ஓப்பனிங் இருக்குமா இந்த மந்த் ஜாப் கிடைக்குமா ஜாபுக்கான சான்சஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக கண்ணீராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு ஜாப் ஓப்பனிங் நிறையவே இருக்குது நிச்சயமாக மீண்டும் ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இந்த ஜூலை மந்த் அதிகமாகவே தருகிறது அதே போல் ஆல்ரெடி ஜாப்பில் இருந்துகிட்ருக்கீங்க ஒரு டூ மந்த்ஸாக உங்களுக்கு ஜாப்பில் ப்ராப்ளமாக இருந்துகிட்ருக்கு அதில் வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எனிமிஸ் ஜாப் ஜாபில் இருக்கக்கூடிய எனிமிஸ் உங்களுக்கான ஆப்போசிட்டான விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காங்க உங்களை பற்றின தவறான செய்திகளை மெசேஜை வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங் அல்லது ஒரு கன்ஃபியூஷன் அல்லது ஒரு குழப்பங்கள்லாம் இருக்குமே ஆனால் அந்த வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரகிளிங் கூட குறைவதற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த ஜூலை மந்த்த் உங்களுக்கு தருகிறது கன்னிராசி நேர்களே அதே போல் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமை கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் மெயினாக இதெல்லாமே கேஸ் சம்மந்தப்பட்டது கேஸ் சம்மந்தப்பட்டது இடா பிரச்சனை டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்குமே ஆனால் புதன் வந்து நல்ல நிலையில் இருக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக அந்த கேஸில் சம்மந்தப்பட்டது வம்பு வழக்குகள் எல்லாம் நல்ல தீர்வுகள் அல்லது உங்களுக்கு சாதகமான ஒரு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் அமைய இருக்கின்றது இந்த ஜூலை மந்த் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலியை பொறுத்தவரையில் கண்ணீராசினியர்களே ஃபேமிலியில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் நிச்சயமாக பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆரில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பாவத்தை நோக்கிய பயணம் என்று சொல்ல காரணத்தினாலே பிரிந்த கணவன் மனைவிகள் அதே போல் பிரிந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே மீண்டும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு தருகிறது என்பதை சொல்லிக்கொண்டு அன்பு கண்ணீராசி அன்பர்களே நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கண்ணீராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும் எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பர்த் சார்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான எக்ஸாக்ட் பலனை நம்ம நம்மளால் சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி